மக்களே, வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, லியோ படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு காஷ்மீரில். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளுங்க சுற்றி பார்க்க போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லா வயலும் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து எல்லா ஃபேன்ஸும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானே சொன்னாங்க. தளபதி கூட இதுவரை யாரும் எடுத்து போடல. நம்ம லோகேஷ் கனகராஜாவோட டேரக்டரோட எடுத்து போட்டிருக்கானே சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ செம்ம வயலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. திரிஷா அவங்களும் இந்த படத்தில் வந்து இருக்காங்க, அந்த காஷ்மீரில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இதுலேருந்தே கன்ஃபார்மாக தெரியுது, ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான், லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் காஷ்மீரில் ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிற விஷயம்னா அதை நடந்துட்டுருக்குன்னே சொன்னாங்க. மன்சூரலி போலேந்தான் சொன்னாங்க, அதே மாதிரி ஜனனி அவங்களும் போலேந்தான் சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண விதமாக அதை, ஏன்னா பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் இப்போ 1st ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே. அதுலேயே வந்து ஜனனி அவங்க அதுக்கு போயிருக்காங்க, அதுங்காட்டி அவங்களுக்கு வந்து இனிமேல் தான் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் ஏற்கனவே வந்து ஷூட் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அடுத்த பிளான் எங்கே பிளான் பண்ண போய் ஷூட்டிங் எடுக்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் சுவாரஸ்யமாக போய் தெரிஞ்சு கிரிஃபன் மேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஷூட்டிங்கிறதுக்கு இது ஆக்ஷன் காட்சிகளாக வந்து விறுவிறுப்பாக நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பை வீவர்ஸ்.